Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாம வந்து புதுசா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதாவது அந்த சீரிஸோட நேம் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சிப்பிக்குள் முத்து. அதாவது சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி நம்ம TNPSC எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் இன்ஃபர்மேஷன். அதாவது நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் டைப்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம TNPSC எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் டைப் வந்து நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த சிப்பிக்கல் முத்து அப்படிங்கிற சீரிஸ். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிப்பிக்கல் முத்து அப்படிங்கிற சீரிஸ் வந்து டெய்லி 2 to 3 minutes தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா வரிகள், சரிங்களா? எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ், வரிகள் பற்றி தான். இந்த வரிகள் 1954 முதன் முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய நாடு எதுன்னா ஃப்ரான்ஸ். அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிற தமிழில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண நாடு எதுனா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் எப்போ அமல்படுத்தியிருக்காங்கன்னா 1954 ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி 1970 to 80 வந்து ஐரோப்பிய நாடுகள், பல ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ் 1954. ஐரோப்பிய நாடுகள் வந்து எந்த பீரியட்லன்னு பார்த்திங்கன்னா 1970 to 80 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ அந்த வருமான வரி, அதாவது வருமான வரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன், சர் ஜேம்ஸ் வில்சன்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவில் எப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு வருமான வரி, அதாவது இன்கம் டேக்ஸை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து எதுக்காக அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1857 அதாவது பெரும் புரட்சின்னு சொல்லுவோம், இதை வந்து இந்த புரட்சியில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யும் விதமாக தான் சர் ஜேம்ஸ் வில்சன்கிறவர் இந்தியாவில் சேல்ஸ் டேக்ஸை 1860 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வரி விதிப்பின் வேர்கள் அப்படிங்கிறத எதை சொல்லுவோன்னா மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திரம். மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திரம் இந்த நூல்களில் தான் வரி விதிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தற்கால இந்திய வரிமுறை, அதாவது இப்போ பின்பற்றப்படக்கூடிய டேக்ஸ் வந்து எப்போ உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால வரிமுறையை அடிப்படையாக கொண்டது. இப்போ உள்ள டேக்ஸ்க்கு மூலம் அதாவது அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால வரிமுறை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா தூய்மை பாரத வரி. இந்த தூய்மை பாரத வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு தான் விதிக்கிறாங்க. ஸோ தூய்மை பாரத வரியை விதிக்கிறவங்க யாருன்னா இந்திய அரசு. அது மாதிரி இந்த வரி எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2015 நவம்பர் 15 கொண்டு வரப்பட்டது தான் இந்த பாரத வரி, சரிங்களா? அதாவது தூய்மை பாரத வரிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சேவைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரி. இந்த தூய்மை பாரத வரியோட வரி விகிதம் என்னென்னு பார்த்திங்கன்னா 0.5% இதோட வரி விகிதம். அது இல்லாமல் 14% மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. அதாவது தற்போது இந்தியாவில் எத்தனை 10% மேற்பட்ட வரி விகிதம் வந்து சேவை வரி வந்து நடைமுறையில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 14%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.